நமஸ்தே, நமஸ்காரம், வணக்கம், வந்தன மேன், வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யூ வாட்சிங் டெக்னோடிவி தமிழ் சேனல். அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், எல்லாருக்குமே தெரிஞ்ச டாபிக். ஸோ கைஸ், நீங்கள் எல்லாருமே டெய்லி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, அதில் சூப்பர் ட்ரிக் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கைஸ், ஸ்டே டியூன் வித் மீ டில் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ கைஸ், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நீங்கள் இன்கேஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, இன்கேஸ் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்களோட டிஸ்பிளே பிக்சர், மீன்ஸ் டிபி ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. டெய்லி, வீக்லி ஒன்ஸ், இல்லை டூ டேஸ் ஒன்ஸ், இல்லை மந்த்லி ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ், அது மாதிரி ஏதோ ஒன்று மாற்றிக்கிட்டு இருப்பீங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட லவ் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னா, ஸ்டேட்டஸில் ஃபுல் டிஸ்பிளே பிக்சரை வைக்க முடியாது, டிபி வச்சு கடுப்பேற்ற முடியாது, யாரும் உங்களை பிளாக் பண்ணிடுவோம். இப்போ புது புது ஃபீச்சர் ஒன்று வந்திருக்கு வாட்ஸ்அப்பில். இன்கேஸ் நீங்கள் இப்போ ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்து உங்களை பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்களோட டிபி வந்து நான் பார்க்க முடியும், ஆனால் என்னோட டிபி நீங்கள் பார்க்க முடியாது. இது ஒரு புது ஃபீச்சர் வாட்ஸ்அப்பில். ஸோ கைஸ், இன்கேஸ் நீங்கள் அப்படி வெறுப்பேற்றணும் அப்படின்னா, அந்த டிஸ்பிளே பிக்சரில் நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை வச்சு நீங்கள் ஷோ பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் இது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கும் போது அந்த டோட்டலாக வராது, அந்த வேர்ட்ஸ், டோட்டல் வேர்ட்ஸ் அதில் க்ராப் ஆகுறது இல்லை வாட்ஸ்அப்போட டிஸ்பிளே பிக்சரை செட் பண்ணும்போது. ஸோ கைஸ், இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் இப்போ ஒரு குரூப் பிக் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் ஏதாச்சும் ஒரு பிக் எடுக்கிறீங்க, அந்த டோட்டல் பிக் அப்படியே அந்த டிஸ்பிளே பிக்சரில் வரணுமா? அது நம்ம நார்மல் வாட்ஸ்அப் மெசேஞ்சரில் அது வர்றது இல்லை. ஸோ கைஸ், இதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை, நம்மளோட கம்ப்ளீட் ஃபோட்டோவை, நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற மாதிரி, நம்மளுக்கு தேவையான அளவு அது எப்படி அதில் செட் பண்ணுறது, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், ஸ்டே டியூன் வித் மீ டில் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ கைஸ், நம்மளோட ஃபோன் ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இன்கேஸ் நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் சைடில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்க போகிற டெய்லி டெக்னிக்கல் தமிழ் அப்டேட்ஸ் நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும். ஓகே கைஸ், இது மாதிரி நான் நிறையா ட்ரிக்ஸ், வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் அண்ட் டெக் அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு டெய்லி கொடுக்க போகிறேன். மேபி டெய்லி ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் அது மாதிரி கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் மீ ஃபார் டெய்லி டெக்னிக்கல் அப்டேட்ஸ் இன் தமிழ். ஸோ கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்தாச்சு நம்மளோட ஃபோனோட ஸ்க்ரீனுக்கு. ஸோ இங்கே ஸ்க்ரீனுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபோனில் உள்ள ப்ளே ஸ்டோருக்கு போயிருங்க. டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு போனதுக்கப்புறம் டைரெக்டாக இங்கே சர்ச் இன்ஜினில் கிளிக் பண்ணுங்கள். சர்ச் இன்ஜினில் வாட்ஸ் க்ராப் அப்படின்னு கிளிக் சர்ச் பண்ணிட்டு அங்கே ஒரு இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப் கிடைக்கணும். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரேட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஆப்போட ரேட்டிங்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். 4.4 நல்ல ரேட்டிங்ஸ். அண்டு இந்த ஆப்பில் என்ன நியூ வெர்ஷன் அப்படின்னா, யூ கேன் புட் எனி பிக்சர் இன்சைட் த சர்க்கிள் ப்ரொஃபைல் பிக்சர். நவ் பெட்டர் இமேஜ் குவாலிட்டி வேறு கொடுக்குறாங்க. ஸோ வித் ஓவர் 156 பேக்ரவுண்ட் இமேஜஸ் அண்ட் 36 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி நம்மளோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி நம்ம கம்ப்ளீட் ஃபோட்டோவாக செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உள்ளே போகலாம். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே ஒரு ஃபோட்டோ, என்னோடய ஃபோட்டோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபோன் ஆப்ஷனு, இமேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன். அங்கே போய் டைரெக்டாக இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கம்ப்ளீட் ஃபோட்டோ, கம்ப்ளீட் ஃபோட்டோவை எப்படின்னா, இப்போது ரெண்டு ஆப்ஷனில் வச்சு காட்டப்போ, ஒன்று சர்க்கிள் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ஒரு ஸ்கொயர் ஆப்ஷன் இருக்குது. ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் அந்த சர்க்கிள் ஒரு அந்த ஸ்கொயரில் தான் நீங்கள் அந்த கம்ப்ளீட் ஃபோட்டோவை வைக்கிறீங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோவாக இருக்குது, யாராச்சும் அந்த குரூப் ஃபோட்டோவில் நார்மல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் க்ராப் பண்ணும்போது கட் ஆகிறாங்களா, அந்த ஃபோட்டோவில் அவங்க வரமாட்டேங்கிறாங்களா. ஸோ இந்த ஆப் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் அவங்களோட கம்ப்ளீட், நீங்கள் எடுத்த கம்ப்ளீட் குரூப் ஃபோட்டோ, இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோட்ஸ் யாருக்காச்சும் சஜஸ்ட் பண்ண ஆசைப்பட்றீங்க, யாருக்காச்சும் காமிக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, யாருக்காச்சும் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் சூப்பராக பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ, கம்ப்ளீட் ஃபோட்டோ நான் இங்கே என்னோடய டிபியை வச்சு காமிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்னோடய குரூப் ஃபோட்டோ வந்து இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் ரெண்டு ஆப்ஷனில் க்ராப் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த இங்கேருந்து ரெண்டாவது ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெண்டு ஆப்ஷன் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபிட் டு சர்க்கிள் அண்ட் ஃபிட் டு ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிட் டு சர்க்கிள் ஆஃப் ஃபிட் டு ஸ்கொயர் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம். நான் இங்கே இப்போது ஃபிட் டு ஸ்கொயர்னே வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபிட் டு ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இந்த ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து டைரெக்டாக ஃபிஃப்த் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டேன். இங்கனுக்குள்ளே கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது ப்ரொசஸிங் ஆயிரும், நம்மளோட டைரெக்டாக வாட்ஸ்அப்போட டிபிக்கு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணணுமோ அப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டன். இப்போ பாருங்கள் உங்களோட கம்ப்ளீட் ஃபோட்டோ இங்கே வந்துருச்சு இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டு இஃப் யூ இங்கே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. ஏன்னா நான் இது மாதிரி நிறைய ட்ரிக்ஸ், வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்ஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லி கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் மீ அண்ட் ஹாவ் அ குட் டே. ஸோ கைஸ், ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், டேக் கேர். சைனிங் ஆஃப், ஏபிடி.